மக்கள் குரல் மக்களால் மக்களுக்காக. இந்த நாட்கள் ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் இந்த சர்வ கட்சி அரசாங்கம், அப்படி தேசிய அரசாங்கம், அனைத்து கட்சிகளும் பங்கு கொள்கிற அரசாங்கம், இப்படியான விஷயம் அதிகமாக பேசப்படுகிறது. ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற உடனே சொன்ன ஒரு விஷயம், இப்போ இருக்க பிரச்சனைக்கான தீர்வு, அப்படி தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் சர்வ கட்சி அரசாங்கம், அனைத்து கட்சிகளும் பங்கு கொள்கிற ஒரு அரசாங்கம் அமையப்பெறணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சொன்னதோடு மாத்திரம் நிற்காமல் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த சர்வகட்சி அரசாங்கம் சம்பந்தமாகவும் தேசிய வேலைத்திட்டம் சம்பந்தமாகவும் இணைந்து செயற்படுறதுக்கான ஒரு அழைப்பாக எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகின்ற போது ஜனாதிபதியுடைய ஒரு பிரதான விஷயமாக இருந்தது சர்வகட்சி அரசாங்கத்துக்கான ஆதரவை கோருகின்ற ஒரு விஷயம். இந்த சர்வகட்சி அரசாங்கம் எப்படி அமையப்போகின்றது, இதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்ற விஷயங்களை அவர் அந்த தனது உரையில் சுட்டிக்காட்டியிருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுபோல் கட்சித் தலைவர்கள் சொன்ன கருத்துக்கள், இந்த சர்வகட்சி அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், இது பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது, ஒரு வரவேற்பும் கிடைச்சிருந்தது. இந்த நேரத்தில் இந்த சர்வகட்சி அரசாங்கத்தினுடைய முக்கியத்துவமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சமூக ஆர்வலர்கள் அதுபோல் அரசியல் அவதானிகள் இது சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சர்வகட்சி அரசாங்கத்துக்கு இதுவரை காலமும் கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாக இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூட ஒரு சாதகமான பதிலை சொல்லியிருக்கார். அது தவிர 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜனாதிபதியுடன் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சந்திப்பும் இருக்கின்றது, அதன் போது இது சம்பந்தமாக பேசுவதாக நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அறிவிச்சிருந்தார். இந்த சர்வகட்சி அரசாங்கத்துக்கான சாதகமான பரிசீலனைகளை அநேகமான பிரதான கட்சிகள்லாம் தெரிவிச்சிருக்குது. இரண்டு கட்சிகளை தவிர ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தி JVP அன்றகுமார் திசாநாயக் அவர்களுடைய கட்சி, அதுபோல் வடக்கில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி, இவங்க ரெண்டு பேரும் மிக சம்பந்தமான விஷயங்கள் சொல்கிறாங்க. தேசிய மக்கள் சக்தி சொல்லிட்டாங்க இந்த சர்வகட்சி அரசாங்கத்துக்கு இணைந்து செயற்பட போகிறது இல்லைன்ட்டு. உண்மையில் நாடு இன்று எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனை வந்து இன்று நேற்று உருவான பிரச்சனை இல்லாவிட்டாலும் கூட காலகாலமாக வந்த பிரச்சனை இப்போ வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த பொருளாதார சிக்கல்லேருந்து, இந்த தேசிய விஷயங்களை கையாளுறதுக்கு கட்டாயமாக எல்லா கட்சிகளும் இணைந்த ஒரு ஆட்சி முறைமை தேவைப்படுது. காரணம் மிக கடினமான தீர்மானங்கள் எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, இது சம்மந்தமாக பேச போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று தினம் மாலை வேளையில் ஜனாதிபதியை சந்தித்திருந்தார்கள். அதன்போது கூட இந்த சர்வகட்சி அரசாங்கம் உள்ள இந்த தேசிய வேலை திட்டத்தை வடிவமைக்கிற அதை ஒழுங்குபடுத்துகிற விஷயங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதாகவும் அதுக்கு தங்களுடைய பங்களிப்பு வழங்குறதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த சர்வகட்சி அரசில் பங்கு பெற்றுவது தொடர்பாக அப்படி இல்லாட்டி அதன் பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது சம்பந்தமாக இந்த வேலை திட்டம் முடிவு செய்யப்பட்டதன் அது இறுதி செய்யப்பட்டதும் முடிவுகளை அறிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதியை தனிப்பட்ட முறையில் சந்திக்க இருக்கிறாங்க. அதுபோல் தமிழ் முற்போக்கு கூட்டணி மனோகணேசன் தலைமையிலான கட்சி 11ஆம் தேதி சர்வகட்சி இது விஷயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியை சந்திக்க இருக்கிறாங்க. அது தவிர ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஏனைய சிறு கட்சிகள் EPDP இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் அதுபோல் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அநேகமான கட்சிகள் இந்த சர்வகட்சி அரசாங்கம் சம்பந்தமான சாதகமான சமிஞ்சையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக இப்போது இருக்கின்ற தேசிய பிரச்சனை என்ன, அப்படி இல்லாட்டி இப்போது நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா மிக பிரதானமான பிரச்சனை இந்த பொருளாதார சிக்கல். எரிபொருள் விலை அதிகமாக இருக்குது, அதுபோல் எரிபொருள் தட்டுப்பாடு, தேசிய ரீதியில் உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சிருக்கு, அதுபோல் இறக்குமதிக்கான டாலர் இல்லை அரசாங்கத்திடம், இப்படி பொருளாதாரம் மிக சிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. தொடர்ந்து இலங்கை கடன் வாங்கி கொண்டு அப்படி இல்லாட்டி நஷ்டமடைந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டு இலங்கையின் அரசாங்கத்தை அல்லது நிர்வாகத்தை கொண்டு நடத்த முடியாது. அதுபோல் முக்கியமாக இந்த பிரச்சனைகளை மேலோட்டமாக பார்க்காமல் ரொம்ப ஆராய்ந்து வகைப்படுத்தி சுருக்கி பார்ப்புமாக இருந்தால் இந்த தேசிய பொருளாதார பிரச்சனைக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று தேசிய இனப்பிரச்சனை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய இனப்பிரச்சனை அப்படின்றது நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற போது இந்த பொருளாதார பிரச்சனைக்கான தீர்வு மிக ஒரு குயிக்காக அப்படி இல்லாட்டி சீக்கிரமாக வரக்கூடியதாக இருக்கும். அது தவிர இந்த தேசிய இனப்பிரச்சனையோடு சேர்ந்ததாக இந்த பொருளாதார பிரச்சனை மிக முக்கியமான பங்களிப்பு அரசாங்கத்தினுடைய நிர்வாகம், நிர்வாகத்தில் இருக்கிற ஊழல் மோசடி, அப்படி இல்லாட்டி செயற்திறன் இல்லாத நிர்வாகம், இந்த விஷயங்களை சொல்லலாம். அரசாங்கத்தினுடைய பல நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்டித்தர பல நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குது. அதுபோல் அரசாங்கத்துக்கு வருமானத்தை ஈட்டித்தருகின்ற வரி விதிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அல்லது சுங்கம் சம்பந்தமான விஷயங்கள் இதனோடு தொடர்பட்ட இடங்களில் வந்து அரசாங்கத்துக்கு வரவேண்டிய வருமானத்தில் 25% தான் சரியாக அறவிடப்படுவதாக ஒரு புள்ளி வருவான்னு சொல்லப்படுகின்றது. அந்த இடத்துல எல்லாம் ஊழல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுபோல்
லஞ்சமாகின்ற ஒரு சூழ்நிலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆகவே இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையை ஆராய்கின்ற போது இந்த தேசிய இன பிரச்சனை, அதனோடு தொடர்புபட்ட முக்கியமான விஷயங்கள், அதுபோல் இந்த ஊழல் லஞ்சம் சம்பந்தமான விஷயங்கள், அதுபோல் செயற்திறன் இல்லாத அரச நிர்வாகம், இந்த மூணு விஷயங்கள் முக்கியமாக இருக்கிறது. காரணம், அரசாங்க நிறுவனங்கள் பலவும் நஷ்டமாக இருக்கிறது. இப்போ இதனை மாற்றி அமைக்கிறதுக்கு மறுசீரமைப்பு அப்படின்ற விஷயங்கள், இதில் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதுவும் மிக கடுமையான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய உரையில் கூட சொல்லியிருந்தார், அரசாங்கம் நஷ்டமடைந்து கொண்டு அரச நிறுவனங்களை அல்லது அரச வியாபாரங்களை கொண்டு நடத்த வேண்டிய தேவையில்லை. சீனா, வியட்நாம் போன்ற நாடுகளில் கூட இது இப்போ நடைமுறை இல்லாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரச பொறுப்பில் இருக்கின்ற வியாபாரங்கள், அரசாங்க சொந்தமான நிறுவனங்கள், அரசாங்கத்துக்கு வருமானத்தை தேடி தருகின்ற, அதேவேளை நஷ்டமத்தில் இயங்குகின்ற நிறுவனங்கள் தொடர்ந்து அப்படியே இயங்கணும் அப்படின்ற ஒரு தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அதனால் கடுமையான தீர்மானங்கள் எடுக்க வேண்டி வரும். அதுபோல் இந்த வரி சம்பந்தமான இறுக்கமான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டி வரும். அதுபோல் தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுகின்ற போது மிக முற்போக்கான விஷயங்களை கையாள வேண்டி வரும். இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு கட்சியோ அல்லது ஒரு கட்சி சார்ந்த அரசாங்கத்தாலோ முடியாது. காரணம், இவை செய்யப்படுகின்ற போது காலகாலமாக எதிர்கட்சியில் இருப்பவர்கள், அப்படி இல்லாட்டி இதனை வைத்து அரசியல் செய்கிறவங்க வந்து நிச்சயமாக இதனை குழப்பி அடிப்பார்கள். மக்கள் இது சம்பந்தமாக மக்கள் பிழையாக வழிநடத்தப்படுவார்கள். அவ்வாறு பிழையாக வழிநடத்தப்பட்ட வரலாறுகள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 தசாப்தங்களாக நாங்கள் ரொம்ப அனுபவிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இப்போ இருக்க இந்த சூழ்நிலையில் இந்த தடையை தாண்டி இலங்கையை வந்து ஒரு முன்னேற்றகரமான நாடாக கொண்டு வர்றதுக்கு, அப்படி இல்லாட்டி இலங்கையில் தற்போது இருக்கின்ற பிரச்சனைகளை கையாளுறதுக்கு கட்டாயமாக இந்த தேசிய அரசாங்கம், அப்படி இல்லாட்டி சர்வகட்சி அரசாங்கம் ஒரு தேவையான ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. ஆனாலும் இதிலையும் அரசியல் செய்கிறதுக்கு நிறைய பேர் முயல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி, அப்படி இல்லாட்டி ஜேவிபி, அங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இவங்க இரண்டு பேரும் யாரோடையுமே சேரமாட்டோம், நாங்கள் மட்டும்தான் சுத்தமானவர்கள், மற்றவங்கெல்லாம் கூடாதவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். உண்மையில் சொல்லப்போனால் யாரையுமே நாங்கள் 100% எங்களுக்கு தேவையான மாதிரி வடிவமைத்து கொள்ள இல்லாது, இல்லாட்டி அவங்க எங்களுக்கு தேவையான மாதிரி மாத்திரம் செயற்படுறவங்களோட சேர்ந்து மாத்திரம்தான் செயற்படுவோம் அப்படின்னா 100% அப்படியான வாய்ப்புகள் கிடைக்காது. ஒப்பீட்டளவில் வந்து எந்த விஷயம் பொருத்தமாக இருக்கோ அந்த விஷயத்தை நாங்கள் கையாளுறதுக்கு, அப்படி இல்லாட்டி இந்த சிக்கலை தாண்டி போகிறதுக்கு நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேணும். இந்த தேசிய அரசாங்கம் பற்றி சொல்லலேருந்து தேசிய அரசாங்கத்தின் வடிவமைப்பு பற்றி நேற்று ஜனாதிபதி சொல்லும்போது சகல கட்சிகள் தலைவர்களுடன் அமைந்த ஒரு தேசிய சபை இருக்கும். அந்த தேசிய சபையின் மூலமாகத்தான் இந்த கொள்கைகள், தீர்மானங்கள், அந்த விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்படும். இந்த தேசிய சபையினுடைய நடவடிக்கைகள், அதுபோல் தேசிய சபைக்கான அழுத்தம் கொடுக்கறது, ஆலோசனை கொடுக்கறது, அப்படி இல்லாட்டி முன்மொழிவுகளை வழங்குறது, அப்படி இருக்கு மக்கள் சபை ஒன்றும் அமைக்கப்பட இருக்கிறது. இந்த மக்கள் சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்க போகிறாங்க, ஒரு உறுப்பினர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட போகிறாங்க அப்படின்றதெல்லாம் விவாதத்துக்குரியது, கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த மக்கள் சபை மக்கள் பிரதிநிதிகள் தவிர்ந்து, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்ந்து, இந்த அழுத்தம் செலுத்தக்கூடிய குழுவினர், அப்படி இல்லாட்டி இந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், சமூகத்தின் செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், இவர்கள் ஒன்றிணைந்ததாக அந்த மக்கள் சபை அமைக்கப்படும். தேசிய சபை கட்சி தலைவர்கள் எல்லாமே சேர்ந்த ஒரு சபையாக இருக்கும். மக்கள் சபை மக்கள் பிரதிநிதிகள் எம்பிமார் தவிர்ந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஆக இவர்கள் இந்த செயற்பாடுகளை கண்காணிக்க போறாங்க. அது மாத்திரமல்லாமல் இந்த 22வது அரசியலமைப்பு சீர்திருத்தம், அதாவது 19 மறுவடிவமாக வருகின்ற 22வது சீர்திருத்தம் வருகின்ற போது பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் அதிகரிக்கப்படும். குறிப்பாக சுயாதீன ஆணைக்குழுக்கள், இந்த கோப்புக்குழு உள்ளிட்ட அரச சேவைகள் நிர்வாகக்குழு, போலீஸ் ஆணைக்குழு, இவ்வாறு தேர்தல் ஆணைக்குழு, மனித உரிமைகள் ஆணைக்குழு, இதெல்லாம் சுயாதீன ஆணைக்குழுக்களாக மாறும். அந்த ஆணைக்குழுக்களினுடைய உறுப்பினர்கள் சுயாதீனமாக, அப்படி இல்லாட்டி பக்கச்சார்பு இல்லாமல் தீர்மானம் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ பாராளுமன்றம் இன்னும் வலுப்பெறும், நிர்வாகம் குறைபாடுகள் களையப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக ஊழல் மோசடிகள், அப்படி இல்லாட்டி தவறான தீர்மானங்கள் எடுக்கிறது, நாட்டுக்கு ஒவ்வாத விஷயங்களுக்கு கை தூக்குறது, அப்படி இல்லாட்டி நாட்டுக்கு பொருத்தமில்லாத திட்டங்களை முன்மொழிகிறது, அந்த திட்டங்கள் மூலமாக தனிப்பட்ட சுயலாபங்களை அடைகிறதெல்லாம் குறைவடையும் அல்லது இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த நிர்வாகத்தை சரியான முறையில் இப்படி ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு வரதுக்கு சகலுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த தேசிய சபை, மக்கள் சபை, அதுபோல் சுயாதீன ஆணைக்குழுக்கள், இந்த விஷயங்கள்லாம் அரச நிர்வாகத்தை செயற்திறனாக மாற்றத்துக்கு உதவி செய்யும். அரச நிர்வாகம் செயற்திறனாக மாற்றி முற்போக்கான விஷயங்களை கையாளுகின்ற போது, குறிப்பாக தமிழ் தேசிய பிரச்சனை தீர்க்கின்ற விடயத்தில் அந்த அவர்களுடைய அந்த காணி பிரச்சனை, கைதிகள் விடுதலை சம்பந்தமாக, அதுபோல் அதிகார பரவலாக்கம், இந்த விஷயங்களை முற்போக்கான தீர்மானங்கள் எடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் நேற்று சொன்னது மாதிரி 25 வருட திட்டம் ஒன்றை முன்மொழிந்து அந்த திட்டத்துக்காக செயற்படுகின்ற போது 2048ஆம் ஆண்டு இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர் வெளியிட்டிருந்தார். ஆகவே
நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த சர்வகட்சி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முற்போக்கான விடயங்களை கையாள வேண்டும் கட்சிகள். இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அப்படி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியோ மாதிரி இந்த பொறுப்புகளிலிருந்து விலகி இருந்து கொண்டு இந்த பொறுப்புகளை கையாள்றதை கையாள்வதை கைவிட்டு தாங்கள் தான் சுத்தமானவர்கள், தாங்கள் இந்த அசுத்தமான அரசியலோடு சேர்ந்து பயணிக்க தயாரில்லை அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைத்து மக்கள் பணியிலிருந்து விலகி இப்போது இருக்கின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் போவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. அந்த விடயத்தையும் பதிவு செய்து இந்த சர்வகட்சி சம்பந்தமான விஷயங்கள் அதுபோல அடுத்து முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்களை இந்த மக்கள் குரலினூடாக உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.